வாங்க நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திச்சதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. நம்ம இன்னைக்கு சீதாராமன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து படத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட துல்கர் சல்மானும் முரால் தாக்கரும் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த கேரக்டர்ஸ்க்கு அவங்க சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு வந்து கண்டிப்பாக நெசசிட்டி. ஸோ அவங்க அது கொடுத்ததுனால தான் வந்து சீதாராமன் இன்னைக்கு எந்த அளவில் பேசப்படுதோ அதுக்கான காரணம் அவங்க ரெண்டு பேர் தான். ஸோ அங்கே நம்மளோட ரிவ்யூ ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்ட் லெட்டருங்க, அதாவது ரொம்ப நாளாக காணப்பட்ட அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு அந்த யாருக்கு அவங்க அந்த லெட்டர் போட்டாங்களோ அவங்ககிட்ட போய் சேருது. ஸோ வந்து அதை பற்றி பேசிக்கான ஒரு ஸ்டோரி தான். ஸோ அந்த லெட்டரில் என்ன இருக்குது, ஸோ அவங்களுக்கு எப்படி அது போய் சேருது, ஃபஸ்ட்டு சேருதா இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த சில கான்செப்ட்லாம் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா லெட்டர் விஷயம் முத்த படமே வேணா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படிமா நினச்சிடாதீங்க. ஸோ இது வந்து மோர் தென் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் நினைக்கிறத விட. ஸோ இந்த படம் சீதாராமன் பார்த்தீங்கன்னா 5th August 2022 அன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 3 minutes. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி தமிழ் மலையாளம்ல எடுத்திருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக சொல்லலாம் ட்ராமா ஃபிலிமுங்க. ஸோ வந்து கதை கேட்டிங்கன்னா, வெல், நம்மளோட சீதா ராமம் வந்து சூப்பராக ஒரு போயட்டிக் லவ் ஸ்டோரி. ஸோ இது வந்து அவ்வளோ அன்பிரடிக்டபிள்லாம் கிடையாது. ஆனாலும் மேக்கர்ஸ் வந்து சூப்பராக கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளை வந்து ஹூக் மட்டும் இல்லாமல் வெல் எமோஷனலாக நம்மளை வந்து எமோஷனலாகவே ஆக்கிடுவாங்க. ஸோ வந்து சிம்பிளாக சொல்லலாம், 1985 பார்த்தீங்கன்னா ஆஃப்ரின் அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணுற ராஷ்மிகா மண்டன்னா. ஸோ இவங்க வந்து ஒரு பாகிஸ்தானி, இவங்க லண்டனில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு வேஸ் ஒரு பேட் ஆட்டிடியூட் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்தியன் அப்படின்னாலே அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன தான் வேறு பார்டரில் இருந்தாலும் இந்த யங்ஸ்டர்ஸோட ஃபீலிங்ஸ்லாம் அவங்க அப்படியே மிரர் பண்ணிருப்பாங்க இன்றைக்கி வரைக்குமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இந்த கோவத்துக்கு ஒரே சொல்யூஷன் காதல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த வயசானவர் சொல்கிறதுலாம் வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ வந்து அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் இருக்கும். ஸோ வந்து 1964 பார்த்தீங்கன்னா ஒரு போயட்டிக் லவ் ஸ்டோரி ஆஃப் நம்மளோட துல்கர் சல்மான் மிர்னால் தாக்கூர் தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ வந்து 1964 நம்மளோட சீதா அண்ட் ராம். ஸோ வந்து நம்மளோட ராம் வந்து ஒரு ஆர்ஃபனு, அண்ட் நம்மளோட சீதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் இருக்குது, அது அவங்களால ரிவீலே பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஸோ வந்து நம்மளோட ஆஃபர்னு பார்த்தீங்களா அவங்களோட பார்ட்னரிங் கிரைம் பாலாஜி. ஸோ இந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ணது தருண் பாஸ்கர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் அந்த எல்லா விஷயத்தையும் பற்றி கற்றுக்கிறாங்க. ராமன் சீதா கண்டுல இருக்கிற எல்லாத்தையுமே கற்றுக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலே ஒரு பாடத்தையும் கற்றுக்கிறாங்க. ஸோ சீதா ராமன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் ரெண்டு பேருக்கான ஒரு லவ் ஸ்டோரிங்க. ஆனால் அதையும் தாண்டி இது வந்து ஒரு பயங்கரமான ரெண்டு உலகத்தோட அந்த காதல், அவங்க அந்த மாற்றி மாற்றி அந்த எழுதுகிற அந்த லெட்டர்ஸ், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஹியூமனிட்டி ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலும் நிஜமாவே பார்த்தீங்கன்னா நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராகவே கொஞ்சம் காமிச்சிருக்காங்க நமக்கு. நம்ம எந்த கண்ட்ரியில் நம்ம இருக்கிறோமோ, நம்ம எந்த கடவுளுக்கு நம்ம வேண்டுறோமோ, அது எல்லாத்தையும் விட கடைசியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு ஹியூமனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்மிஸில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட அவசியம் இல்லை. ஸோ ராமும் மேஜர் தாரிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் நியூமரஸ் லைஃப்ஸோட டச் பண்ணல படத்தில், இது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி இது ஒரு லைஃப் ஒரு ரியல் வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ சீதா ராம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி தான். ஆனால் எப்படிப்பட்ட லவ் ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சேரணும்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம அவங்களுக்காக ரூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃப்ளாஸ் இல்லாமல் இல்லைங்க. பட் ஆனாலும் இது வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சில பர்டிகுலர் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே இருக்கும். சில ராமுக்கும் நம்மளோட சீதாவுக்கும் இந்த நடுவில் இருக்கிற இந்த லெட்டர்ஸ்லாம் ஆக்சுவலி ஆஃப்ரின் செம்மையாக டச் ஆகிடுவாங்க. அந்த நரேட்டிவ் எப்படி அன்ஃபோல்ட் ஆகுறது அப்படிங்கிறது தான் கதை. பிகாஸ் நம்ம வந்து சீதாவை பற்றி எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ வந்து நம்மளோட ஃபெல்லோ சோஜல் விஷ்ணு, அதாவது அந்த கேரக்டர் ப்ளே பண்ண சுமந்த், அவங்க எப்பவுமே ராம பற்றின வந்து ஜலசாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெல் அந்த எமோஷ்னல் அன்எக்ஸ்பெக்டட் அதெல்லாம் வந்து நமக்கு அது வந்து செம்மையாகவே இருந்திருக்கும் நம்ம கடைசியில். ஸோ வந்து நம்ம டியர்ஸில் தான் வெளியில் வந்திருப்போம் தியேட்டர்ஸ்க்குள்ள போயிருந்தாலும். ஸோ வந்து ஒரு சூப்பரான படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 10க்கு நம்ம 8 தரலாம். ஸோ வந்து நம்மளோட ஹானுவை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டோரி வந்து ஒரு மேனேஜிங் ஒரு மூவிங் அண்ட் வந்து ஒரு விஷுவலி ஏஸ்டிகன் ப்ளீஸிக்கான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் அ டிகேட் மாதிரி சொல்லலாம். ஏன்னா லவ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாகவே அவ்வளோ நல்லா வர்றதில்லை. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் செட் இன் 90ஸில் செம்மையாகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு மசாலா படத்துக்களுக்கெல்லாம் மத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு 1964 அப்படிலாம் காமிச்சிருக்காங்க. ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி காமிச்சிருக்காங்க. ஸோ சீதா ராமம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2022 நம்ம சொல்லலாம். இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். மீண்டும் மறந்துடலாம் சந்திக்கிற வரைக்கும் காய்ஸ் டேக் கேர்.